வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இது போன்ற நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஃபில் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நிறைய லெவல்ஸும் வந்து நல்ல சப்போர்ட்டும் வந்து கிடைக்கும். லாஸ்ட் வீக் நம்ம ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது எப்படி மேலே நல்லா ஸ்ட்ராங்காக ஷார்ட் டேர்முக்கெல்லாம் பை பண்ணுறது, எப்படி ஃப்யூச்சர்ஸ்லாம் வந்து கான்ட்ராக்ட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் என்ன மாதிரி பையிங் செல்லிங்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீக் வீடியோவில் பார்த்தோம். அப்போயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து இன்ட்ராடேயில் அதே மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம அதே மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி இன்ட்ராடேயில் எப்படி இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் எதுக்கும் ஒரு தடவை சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் மூவிங் ஆவரேஜ் பீரியட் மட்டும் 16 சொல்லி மாற்றிக்கோங்க. அது டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்து 16 மாற்றிடுங்க. மாற்றிட்டு செலக்ட் டன் கொடுத்துருங்க. அடுத்து ரெண்டாவது மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கலர் வந்து இதுக்கு நான் பிளாக் வச்சுருக்கேன், ஓகேங்களா. அடுத்து டன் கொடுத்துருங்க. நீங்களும் பிளாக்னு மாற்றிக்கோங்க. நீங்கள் இந்த பிளாக் அண்ட் ரெட் இந்த ரெண்டு லைன் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் தான் வந்து 20 மூவிங் ஆவரேஜ். இது கேண்டில்ஸோடு ரொம்ப ஒட்டி மூவ் ஆகும், ஏன்னா இது 20 தான் பீரியட் வச்சுருக்கோம் அதனால். அடுத்து இந்த ரெட்டு தான் வந்து 60 மூவிங் ஆவரேஜ். 60 மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ பீரியட் வந்து கூட வச்சுருக்கனால இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் மூவ் ஆகும். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் வந்து எப்படி வந்து இன்ட்ராடேலையும் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடேங்கையில் நம்ம வந்து டைமிங் வந்து இன்ட்ராடேக்கு வந்து சூட்டபிளான டைம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறது டைமிங் தான். டைமிங் வந்து 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் வச்சோன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் வந்து 5 மினிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். இப்போயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி தான், அதாவது கிராஸ் ஓவரில் தான் வந்து பைசெல் பண்ணணும். அதாவது இந்த 20 மூவிங் ஆவரேஜ் பிளாக் லைன் இருக்குல்ல, இது வந்து ரெட் லைன். அதாவது இந்த 60 மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஓவர் ஆகி 20 மூவிங் ஆவரேஜ் எப்போல்லாம் மேலே வருதோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து பை பண்ணணும், ஓகேங்களா. இதுதான் வந்து பையிங்குரிய சிக்னலு. அதே மாதிரி தான் செல்லிங்க்கும், அதாவது இந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல 60 மூவிங் ஆவரேஜ், இது வந்து எப்போல்லாம் வந்து 60 வந்து 20 மூவிங் ஆவரேஜாக கிராஸ் ஓவர் ஆகி மேலே வருதோ அப்போல்லாம் நம்ம வந்து செல் பண்ணணும். இது வந்து செல்லுக்குரிய சிக்னல், இதுதான் வந்து பைசெல்லுக்குரியது. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில்னா ஜஸ்ட்டு டைமிங் மட்டும்தான் வந்து மாற்றிருக்கோம். ஷார்ட் டேர்முக்கு நம்ம போன வாரம் பார்த்தது எப்படின்னா டைமிங் வந்து ஒன் டே வந்து வைக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒன் டே வைக்கையில் தான் வந்து நம்மளால் வந்து ஸ்ட்ராங்கான ட்ரெண்டு வந்து ரொம்ப நாளைக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கனாலும் தெரியும், ஏன்னா இந்த ஒன் டே வைக்கையில் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால் வந்து ட்ரெண்டு ஃபாலோ பண்ண முடியும். ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ண முடியும். அதுக்காண்டி தான் வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து ஒன் டே வந்து வைக்க சொன்னேன். நம்ம டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ண நம்மளால் பெரிய ஒரு லெவலில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்களே இதில் பார்த்தா கூட தெரியும், இங்கே வந்து பையிங்க்கு வந்திருக்கு. இங்கேலாம் நீங்கள் ஸ்டாக் ஹோல்டிங்க்கு எடுத்து ஷார்ட் டேர்ம் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மாதத்தில் ரிட்டர்ன்ஸ் வந்து பயங்கரமாக கிடச்சிருக்கும் உங்களுக்கு வந்து. இங்கே தான் வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலில் நீங்கள் என்ட்ராக இருப்பீங்க. ஸோ ஒரு 560-65 அந்த மாதிரி இதில் என்ட்ராக இருப்பீங்க ரேஞ்சில். இங்கே என்ட்ரானதுக்கப்புறம் உங்களுக்கு அன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட் அசால்ட்டாக ஏறி இருக்குது. ஒரு 500 ரூபீஸ் ஸ்டாக் வந்து 600 போகிறன்றது வந்து ரொம்ப பயங்கரமான ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஷார்ட் டேர்முக்கு எப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இதிலே பார்த்துருந்தோம். இப்போ இதை வந்து இன்ட்ராடேல எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, டைமிங் சேஞ்ச் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸு 5 மினிட்ஸ் இதை வச்சோன்னா உங்களுக்கே தெரியும், நான் கிராஸ் ஓவர் ஆனால் பைசல் சொல்லியிருந்தேன்ல அதே தான். இப்போ இங்கனுக்குள்ள வந்து ரெட்டு வந்து கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. ஸோ அந்த கிராஸ் ஓவர் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டிலில் செல்லிங் போயிடணும். இன்ட்ராடேயில் செல்லிங் போயிருங்க. செல்லிங் போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். அடுத்து ஓப்பனிங்லேயே வந்து ஒரு பையிங் சிக்னலும் கொடுத்துருக்கு. இது பையிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, ரெட் லைன் மேலே வந்துருச்சு, அதாவது 20 லைன் மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓங்கிருச்சு. ஸோ நீங்கள் அடுத்த கேண்டில்லே கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில்லே நீங்கள் வந்து என்ட்ரு ஆக வேண்டியதுதான். ஸோ நீங்கள் என்ட்ரானோன்னே அடுத்த கேண்டில்லே என்ட்ராங்க. ஸோ உங்களுக்கு அதுலேயே வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இன்ட்ராடேன்றப்ப பெரிய டார்கெட் செட் பண்ணாதீங்க, இன்ட்ராடேக்கு வந்து சின்னதாக தான் டார்கெட் வைங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா செட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து ப்ரீவியஸ் டேயில் பாருங்கள், உங்களுக்கு கிராஸ் ஓவர் வந்து இங்கே நடந்திருக்கு, அதாவது செல்லிங்குரிய கிராஸ் ஓவர் வந்து வந்திருக்கு. ஸோ செல்லிங்குரிய கிராஸ் ஓவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ராயிருப்பீங்க, என்ட்ரானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ உங்களால் நல்லா வந்து செல்லிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்க முடியும். இப்போ அகெயின் ப்ரீவியஸில் பாருங்கள், பைக்குரிய சிக்னல் வந்து வந்திருக்கு, பைக்குரிய சிக்னல் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து சன்ஃபார்மா வந்து நல்லாவே வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ இது இந்த ஸ்டாக்கில் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். செல்லிங் வந்திருக்கு அகெயின், அதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் 20-60 பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேலையும் வந்து இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ண முடியும், செட் பண்ணி நீங்கள் பண்ணையில் உங்களால் நல்லா வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம இதை வேறு ஸ்டாக்லேயும் கூட செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரிலையன்ஸ், இப்போ ரிலையன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 60 மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, கிராஸ் ஓவர் ஆகிட்டு உங்களுக்கு வந்து செல்லிங் வந்து வந்திருக்கு, கிராஸ் ஓவர் ஆகிட்டு செல்லிங் வந்துருச்சு. ஸோ அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு. அடுத்து ப்ரீவியஸ் பாருங்கள், உங்களுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பையிங் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு கிராஸ் ஓவரில். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ராவீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலேயே போயிருக்கு, எப்படியும் ஒரு 105 நீங்கள் என்ட்ரா இருந்தால் கூட மேலே வந்து 113 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நீங்கள் இதில் ப்ராஃபிட் எடுக்க மிஸ் பண்ணியிருந்தாலும் ரிவர்ஸில் போகையில் கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும், ஏன்னா ரிவர்ஸில் உங்களுக்கு நிறையவே பாயிண்ட்ஸ் வந்து கீழே போயிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரெண்டில் மிஸ் பண்ணியிருந்தாலும் செகண்ட் ட்ரெண்டில் உங்களால் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். 100 1001 வந்து செல்லிங் வந்திருப்பீங்க, உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா 89 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நல்ல மூமெண்ட் தான், இன்ட்ராடேக்கு அது அதிகமான பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இப்போ ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னாலும் செல் சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு, ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து வந்திருக்கு. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அடுத்து ப்ரீவியஸ் இதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு பை சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு கிராஸ் ஓவர் ஆகிட்டு. ஸோ எப்போல்லாம் இந்த பிளாக் லைன் மேலே வருதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து பையிங் போயிடணும், எப்போல்லாம் ரெட் லைன் வந்து மேலே வருதோ அப்போல்லாம் செல்லிங் போயிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணையில் உங்களால் டே ட்ரேடில் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓகே, இது நம்ம வேறு ஸ்டாக்லேயும் செக் பண்ணலாம். மாருதி, ஓகே, இப்போ மாருதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து செல்லிங் வந்து வந்திருக்கு, இங்கே செல்லிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து கீழே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கிராஸ் ஓவர் ஆகி செல்லிங் இங்கே வந்திருக்கு, இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து கீழே வந்திருக்கு. ஸோ உங்களால் லாங்காக நல்லா ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியும். அடுத்தடுத்து டே ட்ரெண்டில் வந்து செல்லிங் தான் வந்து இருந்திருக்கு, உங்களுக்கு அது டே ட்ரேடிங்க்கும் வந்து யூஸ் ஆகிருக்கும். ஓகே, ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க, நீங்கள் வந்து வேறு எது கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுக்கிறதுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஓகே, இப்போ இது நிறையா பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுட் இருக்கும், லைக் இது வந்து ஈக்விட்டியில் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, கமாடிட்டியில் வந்து ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஏன் நம்ம கமாடிட்டிலையும் கூட செக் பண்ணி பார்க்கலாம், க்ரூட் ஆயில் செக் பண்ணுவோம். ஆக்சுவலி கமாடிட்டியில் ஷார்ட் டேர்ம் பண்ணுறது தான் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மித்தபடி உங்களுக்கு வந்து ஈக்விட்டின்றப்ப ஷார்ட் டேர்முக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா அது எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும். கமாடிட்டி சர்டைன் டைம் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ செல்லிங்க்கு மட்டும்தான் ஃபியூச்சர்ஸில் போய் நம்ம ஈஸியாக இது பண்ணிக்கலாம், பையிங்க்கு வந்து நம்ம கேஷ்லேயே நல்லா பண்ண முடியும் ஈக்விட்டியில். ஆனால் கமாடிட்டியில் கேஷ் இல்லாதனால கேஷ் மார்க்கெட் இல்லை, ஓன்லி ஃபியூச்சர் மார்க்கெட் தான். அதனால் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் வந்து ஃப்யூச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணணும். ஸோ இதுக்கு ஷார்ட் டேர்முக்கு போகையில் ஒன் டே வந்து செட் ஆகாது. அதே மாதிரி இப்போ இது பார்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 5 மினிட்ஸ் இதில் அதே மாதிரி தான், க்ரூட் ஆயில் 5 மினிட்ஸ் வந்து வச்சு பார்க்குறோம். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் வந்திருக்கு. ஸோ செல்லிங் வந்ததுக்கப்புறம்
பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கீழே வந்து வந்திருக்கு. ஸோ உங்களால் நல்லா வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஈக்விட்டியில் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே தான் கமாடிட்டிலையும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. லைக் ஒன் டே வச்சிங்கன்னா இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா கமாடிட்டி வந்து ட்ரேட் ஆகிறதே வந்து வேறு மாதிரி ட்ரேட் ஆகும். இதில் ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வேறு மாதிரி ட்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இது ஒன் டே வச்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இன்ட்ராடேயில் இது ஒர்க் அவுட் ஆகும் நல்லா. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இங்கே கிராஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் டார்கெட்ஸ் வந்து நிறையா வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் டைமிங்ஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கமாடிட்டியில் 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 10 மினிட்ஸ் வச்சு பார்க்கலையும் கூட பாருங்கள், செல்லிங் வந்திருக்கு. செல்லிங் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் கீழே வந்திருக்கு. அடுத்து ப்ரீவியஸ் இதில் பாருங்கள், உங்களுக்கு பையிங் வந்துருச்சு. பையிங் இந்த இடத்துலேயே வந்து இது வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பையிங் வந்ததுக்கப்புறம் இங்கே மாற ட்ரை ஆகிருக்கு. பையிங் வந்துருச்சு. பையிங் வந்தோடனே வந்து உங்களுக்கு நல்லா வந்து மேலே மூவ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஆனால் இங்கே உங்களுக்கு மாற ட்ரை பண்ணியிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் சிக்னல் வந்து மாறல. ஸோ லைன் ஸ்டெடியாக மறுபடியும் அப் ட்ரெண்டு தான் ஃபார்ம் ஆகி நல்லா வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எப்போல்லாம் வந்து பிளாக் லைன் மேலே வருதோ, அதாவது 20 மூவிங் ஆவரேஜ் மேலே வருதோ அப்போல்லாம் பை பண்ணணும். அதே மாதிரி இந்த 60 மூவிங் ஆவரேஜ் எப்போல்லாம் மேலே வருதோ நம்ம வந்து செல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பை செல் பண்ணி ப்ராஃபிட் எடுங்க. இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸும் எடுக்கிறோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.